வருணனு ரொம்ப ஆசைப்பட்ட போல. பொன்னாடி பார்க்கணுமேள்ள கன்னி பெண்கள் காணணுமே கக்க போல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கேன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் பொடிக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, அப்படியே போகலாம். எல்லாம் ஒவ்வொரு பேரையா சொல்லலாம். அங்கே அஜித் மீன் பிடிச்சி, அஜித் ஹாய் காட்டேன். அடுத்து வேட்டையாடும் கமல் கிருஷ்ணன். கிருஷ்ண ஹாய் காட்டுங்க. இங்க ஒரு டுபாக் ஒரு எம்எஸ் பார்த்தி பண்ணுங்க. ஆர் எஸ் கவின் 46 பெரியாருங்க. சைஸ்லயும் சரி, வளர்ந்தவர்களையும் சரி. கார்த்தி போட்டு இருக்காங்க மீன். வேணா பிடிச்சி வச்சிருக்காங்க ஒரு மூணு மீன். எம்எஸ் பார்த்திபன் தூரமா தூக்கி போட்டிருக்காங்க. பெரிய மீன் அங்கதான் இருக்குதாமா. கிருஷ்ணன் அதே இடத்துல போட்டாங்க. பெரிய மீனுங்க, பெரிய மீனுங்க பிடிச்சிருக்காங்க. ஓடுங்க. பேசிட்டு இருந்தங்க, கொஞ்சம் ஒத்தச்சோடு மீன் வருங்க. அரை கிலோ வருங்க. ஏய் ஏ, கையை கிழிச்சிட போகுது. ஏய் ஏய் ஏய், கிழிச்சிட போகுது. கிருஷ்ணா அங்க புடிச்சு விட்டுட்டாருங்க. ஏய் வருங்க, நல்லா கடிச்சு இழுக்குங்க. துள்ளிட்டு போதுங்க, குடிக்க முடியலங்க. பெரிய சைஸ்ங்க, அது அப்படியே மண்ணால தொடச்சிருங்க. அங்க பாருங்க, அத கட்டிதான் வைக்க மாட்டேங்குது. கயிறு வாங்கிட்டு வந்துடலாமா கடையில போய். மீன் மேல வருதுன்னா கரெக்டா வெட்டடிச்சுதாங்க. ஒரு இல்லை பிச்சுட்டு போயிரும் பாதியில. அங்கே வச்சுட்டாருங்க மீன், அங்கேயே வச்சுருங்க. விட்டுருங்க விட்டுருங்க. ஆ, இது மேலே இதெல்லாம் எடுத்து அங்கே போட்டுடலாம். பெரிய சைஸ் ஃபஸ்ட்டு மீன், பெரிய சைஸாக வந்துருக்கு. அந்த பாம்பு மீன் மாதிரி இருந்துச்சு. அவுரி மீனுங்களா? ஆ, இந்த மீன் என்ன மீனுங்க? இது அவுரி மீன். அவுரி மீனாமா? மீன் பிடிச்சிருக்காருங்க. இது என்ன மீனுங்க? உழவு மீன். கண்ணாடி மீன் மாதிரி இருக்கு. காட்டுங்க. அப்படியே பிடிக்காதீங்க. மீன் பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும். அவ்வளோக்கு பொறிக்க தேவை. லைட்டாக போட்டீங்கன்னா போதும், கொஞ்ச நேரம் வேகட்டாக போதும். நல்லா கிழங்கு மாதிரி வந்து போயிடும் மீன். அவ்வளோ உள்ள அவ்வளோக்கு இருக்காது உள்ள. இது உழவு மீன் ஆமாங்க. மீன் பார்த்தா லைட் கலராக தான் தெரியும். சீக்கிரம் வந்துடும். பறக்குதுங்க. மீன் நிறைய பிடிச்சிருக்காங்க. சொல்லி மாயத்தை மூடத்துக்குள்ள பிடிச்சிட்டாங்க. கிருஷ்ணா அதை எடுத்து காட்டு. அழகா பொறந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட. கரெக்டான மீனுங்க, சின்ன சைஸ் தான். அடிச்சுட்டு போகுது. அங்க பாருங்க மீன் பாருங்க, அப்படியே அழகா வருதுங்க. எல்லா புகழும் மொருவன் ஒருவனுக்கு. கவிதைங்க பாருங்க, ஹாய் காட்டுங்க. எங்களுக்கு அங்கே ஒரு அங்கே வேறு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தாங்க. நல்லா மீன் பிடிக்குதுங்க. அந்த இடத்துல மீன் ஃபஸ்ட்டெல்லாம் விளாக் போடவும் அது அந்த இடம் தாங்க. அந்த இடத்துல மீன் இல்லைங்க. அதையுமே நிறைய பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
பெரிய மீனுங்க, கரெக்டான சைஸுங்க, ரொம்ப பெருசுங்க. கையிலுங்க அப்படியே காட்டுங்க, நல்லா வாய்ப்பு. பெரிய மீனுங்க. அதுக்குள்ள கிருஷ்ணன் பிடிச்சிருக்கு பாருங்க, ரோஸ் கலர் இல்லைங்க, கலர் அருமையா இருக்குங்க. பயங்கரமான கலரா இருக்குங்க, திக்கா செம்மையா இருக்கு இல்லைங்க. இந்த மீன் அப்படியே டப்பால கொண்டு போய் எங்க வீட்டுல வளர்த்துறங்க இல்லைங்க, அதெல்லாம் வளர்த்துனா எங்க ஆளுங்க பேசுவாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு மீன் வந்துருச்சுங்க. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதான உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லி இன்னைக்கு வந்தீங்க. ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க பின்னால் பாருங்க கவின் அதுக்குள்ள மாட்டிருச்சுங்க, பார்த்தா வேற லெவலா இருக்குதுங்க. நல்லதானா மாட்டிருச்சுங்க, அவ்வளவுதாங்க. ஒரு மீன் இருக்குது மீனுங்க, கொஞ்சம் நவரத்துக்குள்ள மீனுங்க. சோத்துக்கு திண்டாடணும், நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். நான் பாருங்க அஜித் பிடிச்சி ஆன்லைங்க மிஸ்ஸுங்க கை. எனக்கு ஒரு டைம் நான் ஒரு டைம் பிடிச்சி பார்க்குறேன்டா, மாட்டிடுச்சுங்க. நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே மாட்டுதுங்க. கவினுக்கு மாட்டிடுச்சுங்க, கரெக்டாக பார்த்தீங்களா, இழுத்துட்டு போச்சு. கேமராவில் தெரிஞ்சா தெரியலங்க, நான் பார்த்துட்டுங்க. நான் தான் இந்த இடத்துல போடுன்னு சொன்னேன், மாட்டிடுச்சுங்க. எவ்வளோ ஆகுங்க, அரைக்கில ஆகுமா பாருங்க. கவின் மாட்டிடுச்சுங்க, கவின் குமார், கவின் குமார். மாட்டிருச்சுங்க கவின் இல்லைங்க, என்னமோ ஃப்ராட் பண்ணுறாருங்க கவின். தூண்டில் மீனை குத்திட்டு போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க எங்களுக்கு. கவின் நின்னுங்க, நாங்கள் பார்க்காத போது மீனை குத்தி குத்தி போட்டுருவீங்களா சொல்லுங்க கவினை. ஐயோ அப்படி விட்டுருங்க பாருங்க. இப்போ நம்ம கவினை வந்துட்டு எங்கேயும் போகிறல, அஜித் காட்டுறதில்ல வீடியோவில். கவினை அப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இல்லை மீன் குத்தி குத்தி போட்டுறானா இல்லை அதே மாட்டுதான்னு பார்க்கலாம். ஆமாங்க அதே மாட்டிக்குதுங்க. கவினுங்க காட்டுங்க, காட்டுங்க கண். மீண்டும் வரானே கிருஷ்ணமானுங்க, அப்படியே கவருக்குள்ளே வாங்கிட்டான். ஆ மாட்டிடுச்சுங்க அஜித்துக்கு, மாட்டிடுச்சுங்க. கவின் என்ன மீன்? எல்லாமே ஜிலேபி மீன் தாங்க. அஜித் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க, ஒரு மீன் இல்லைங்க, ஆளுக்கு 20-20 மீன் பிடிச்சிருப்பாங்க. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா.
மாடிருதுங்க. அது அது கூட போய் தெரியுமா தான் இது தண்ணிக்குள்ள போறத கையின் கடிச்சிட்டு போயிருச்சுங்க. புழு இல்லைங்க, புழுவை குத்துறத காட்டுங்க. நம்ப மாட்டாங்க வீடியோல, நீங்க டைக்கு டக்குன்னு புடிச்சிட்டே இருக்கீங்களா, அதனால இது ரிப்பீட் ரிப்பீட் வீடியோ வருதுன்னு சொல்லிடுவாங்க. போடுங்க, துடி போட்டாருங்க. இது வேற மீனுங்க, கவினு காட்டுங்க, காட்டியாவணும். இது வேற மீன், இது ஜிகினா மீனுங்க. மின்னு தாங்க வெயிலுக்கு ஜிகினா மாரி, அதனால தாங்க இதுமாரி ஜிகினா மீன். கவின் பாருங்க, இப்போ மாட்டிருச்சுங்க. தூண்டி உள்ள போட்டிருக்காரு, இழுத்துட்டு போயிருச்சு. இது வந்து அந்த ஜிகினா மீனுங்க, அப்படியே உள்ளே விட்டுருங்க. அஜித் பிடிச்சிட்டாங்க, அஜித் எங்க காட்டுங்க. மாட்டிருச்சு. எல்லாத்துக்கும் ஒரே காரணங்க, கிருஷ்ணன் மீன் பிடிக்காம நின்றுக்கிறாங்க, அதனால தாங்க மீன் மாட்டிகிட்டே இருக்குது. மீன் பிடிக்கவே வரலையாமாங்க, சூப்பருங்க. சாப்பிடாம போயிடுவீங்கன்னானுங்க, எறும்பு கடிக்குதுங்க. மீன் கழுவி கொடுத்துட்டு போயிருங்க. அஜித் பாருங்க, பெரிய சைஸுங்க, கரெக்டான சைஸுங்க. மாடி இருக்குங்க, கரெக்டான சைஸுங்க. இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டே இருக்கா, அங்க பாருங்க சொல்லி இதே மாதிரி தான் பிடிச்சிட்டு இருந்தாட்டி கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறீங்க. பிடிச்சிட்டே இருக்கிறாங்க நிறைய ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, வயிறு ஒண்ணு பெருசா இருக்குங்க. என்னடா முறப்பு பாருங்க, இது மீன் குட்டி போடுங்க. கவினே, ஒரு 70 மீன் பிடிச்சிட்டாங்க. ஒரு மீன் அங்க உளுந்துருச்சுங்க, கிருஷ்ணன் எடுத்துட்டாங்க. அங்க பாருங்க, அங்க அஜித் பாருங்க, அத்தை சோடு பிடிச்சிட்டு வாங்க. பெரிய சைஸுங்க, இங்க பாருங்க அஜித், இங்க கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, இங்க கொண்டு வாங்க, இங்க கொண்டு வாங்க. பெரிய சைஸுங்க, சாக் இதுங்க, சவிக்கைத்தையே கிழிச்சிருங்க, எறும்பு கடிக்குதுங்க. ஏ அங்க பாருங்க, அங்க பாருங்க, சின்னதாங்க. அங்க பாருங்க, போட்டணி மீனுங்க. இது என்ன மீனுங்க, கண்ணாடி மீனாங்க. அது மேல வந்துங்க, இங்க பாருங்க, ரெண்டு கவர் ஆச்சுங்க மீன். அங்க ஒரு கவர் வண்டி டிக்கில போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, கவர் நம்பிருச்சுங்க, தூக்கி காட்டுங்க. சேனலோட ஓனரோட மூஞ்ச காட்ட மாட்டேங்க. எவ்வளோ எவ்வளோ கேச்சு வருங்க, 2.5 வரும், 2.5 வருமாங்க. ஆ நம்பி போச்சுங்க, இவர் உட்காந்து மீன் எங்கேயும் தப்பிச்சு போகாத அளவுக்கு பார்த்துட்டு இருக்காருங்க. பெரிய மீனுங்க, இங்கே பாருங்க மேலே அப்படியே வைட்டுங்க, 2 கிலோ வருங்க எப்படியும். பாருங்க, தராச கீழே போயிருச்சுங்க. கிருஷ்ணன் தள்ளிட்டு போகுதுங்க மீன், தண்ணிக்குள்ள கொட்டிடுவாங்க. கிருஷ்ணா வந்துட்டு பேச்சு வாங்கிடாத, 2 கல் வச்சுட்டாங்க. ஏங்க இதுதாங்க கீழே போகணும், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அடிக்கிறாருங்க,
ஏதோ சன் டிவியில சீரியல் கீது இருந்தா சேர்த்துட்டுலாங்க கிருஷ்ணன். கிருஷ்ணன் அப்படி அவ்வளோதாங்க, மீன் மாட்ட மாட்டேங்குது என்னன்னு தெரிலிங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒரு இழு எடுத்துருக்காங்க. பாருங்க மீன் கொடுக்குறாங்க, மீன் போனைக்கு போனை எப்படி சாப்பிட்டு தூக்கிட்டு ஓடி தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க, வந்து எடுத்துங்க. அது பாருங்க, அது தூக்கிட்டு அதுக்குள்ள ஓடிடுச்சு. ஜூம் வைக்கிற மாதிரி அஜித் வந்து உலக மீன் அது என்ன சொன்னாங்க, அந்த மீன் செலாம் படிக்கிறாங்க. எம்எஸ் பெரிய மீன் தாவியில செலாம் படிக்கிறாங்க. கிருஷ்ணா அங்க ஒரு மீன் அடிச்சிருக்கோம். இது ஊரையும் மறவையும் மறந்து நடுக்காட்டுல நடக்குதே விருந்து, நத்த கூட்டுல புகுந்து இனி குடித்தான நடத்தும சேர்ந்து. அடியாத்தி 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 இந்த வயசுல அறியாத வயசு. பாருங்க மீன் வந்து மசாலா தடவி காய வச்சிருக்குங்க, நல்லா வெயில் காஞ்சிட்டு இருக்கு பாருங்க, நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க. ஜட்டி வச்சுட்டாங்க, அடைச்சிருக்க எண்ணெய் ஊத்திங்கயா உண்ண ஊத்துறதா. நல்லா பொறிஞ்சிருச்சுங்க, சாப்பிடுவோம். சொல்லுங்க உங்களோட கருத்து கணிப்பு. உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. மீன் எப்படி டேஸ்டா இருக்கா என்னன்னு பாத்து சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. நல்லா வெந்திருக்க மாட்டேங்குதுங்க, அதெல்லாம் பயங்கரமா வந்திருக்குதுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு இருக்காதுங்க. அது டேஸ்ட்டு அது இல்லாத இந்த இயற்கை இந்த மரம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்றதாங்க அருமையா இருக்குதுங்க. எல்லா புகழும் புகழ் ஒருவனுக்கே நீ நதிபோல ஓடிக்கொண்டீர். எந்த பேவைக்கும் வெற்றிகள் தேவைக்குமே உன்னை உள்ளத்தில் பூ வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே